அறிவானது அறிவானமான அரணாகியார்கள். வேற காலத்தில் நித்திரி எதுக்கு வந்தீர்? நீர் வேற காரணம் சூடு முடிச்சுக்கிட்டு சுண்ணாம குழச்சு போடியா? குழச்சு போட்டு விடுவா. அடாய் யாரோட குடைச்சுற? நீ குழச்சு போட்டுக்க. அம்மா எதுக்கு? மாமலைக்கு சொந்தக்காரன். அது இருந்துட்டு போகுது. சரி, இங்க எதுக்கு? அழகான மான்குட்டி, அழகான மான்குட்டி உள்ள இருக்கு, அதை பிடிக்க வந்திருக்கப்பா. மான்குட்டிய? ஆமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. நம்ம ஊர் நாடகம் உட்காருங்க, உட்காருங்க. ஏன் அப்படி எந்திரிச்சே நிற்கிறீங்க? இன்னொரு அரை மணி நேரம் உட்காருங்க. இப்படியே போகுது, எதுக்கு இப்படி உட்காரு? நீங்கள் எந்திரியம்மா, என்னம்மா அப்படி படுத்து தூங்கிட்டே இருக்கிறீங்க? எந்திரிச்சிட்டாங்க, பேசாம இரு. ஏன் எந்திரிக்கா? போட்டோ எடுக்க நேரம் ஆச்சா? குளத்தேலுக்கு போய் போட்டோ எடுக்கணும். ஆமாம், போய் போட்டோ எடுத்துகிட்டு வந்துருங்க டக்குன்னு. ஆமாம், வந்து பார்த்துருங்க. ஆக்கி வேறு டைம் ஆகி போச்சு. இன்னொரு அரை மணி நேரம் தான், ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லை, தேடி கிளப்பிடுங்க. ஆமாம், எந்திர எந்திர போய் குளத்தேலுக்கு போய் அப்படின்னு ஒரு அருமையான குரல் கட்டுது. கோழி கூவுது பாரு பத்தியா? கூவுமா இல்லையா? கந்தன் நானும் குமரனாலும் குத்து குமர பண்ண நான் தான். கோழி கூவுமா சேவ கூவுமா? சேவல் கூவம். கோழி என்ன பண்ணும்? கோழி இப்போ கத்தும், கொக்கரிக்கும். கொக்கரிக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்க. சேவல் போயிடுச்சு இல்ல, அது கொக்கரிச்சு நான் இங்கே பாருப்பேன். கோழி தட்டி கிளப்பி இருக்கு சேவலை. அதனால ராஜாவின் பார்வை ராணி பக்கம் திருமணம் அல்லவா? ஆமா. ஆகையினால ஆளுநர் சோனு கேட்டுச்சேன். சரி சரி, இப்போ நீ இங்கே காவலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். சரி, உங்கள் பேர் குமரப்பேன். கந்தா? ஆமாம், நான் தான் குத்தும் குமரப்பேன். நான் தான். சரி சரி சரி. ஆமா, உங்கள் அப்பா? உங்கள் பேர் என்னது? என் பேர் என்னது? உன் பேர் என்னதுயா? என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன். அப்பா பேர்? அம்பிராஜ். அம்மா பேர்? அங்கே போனி. வாங்க, நம்ம ரெண்டு பேருக்கு பெரிய உறவு இருக்கிறது, ஆதிகாலத்து உறவு. அது இடையில விட்டு போச்சு, இப்போ அதை பூர்த்தி செய்ய வந்திருக்கேன். ஆதி உறவை தேடி வரல. ஆகவே அடுத்த அவளை யாருக்கான பாத்துருவோம். ஆமாப்ல, நீ ஆதி ஆலத்துங்கும் போது எனக்கு தெரியும். சரி, ஆதி தேடி வர. சரி இருக்கட்டும். சரி, போறதான் போறேன். போறேன். இந்த நாய சூடு சொல்லிட்டு போ. நாய சூடு போது மாறமான. Ha ha ha!
பிள்ளையா செஞ்சு செஞ்சு உட்கார் பிள்ளையார் பிள்ளையா இருக்கிற ஆளு எனக்கு உனக்கு மகம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே நெஞ்சிலே வந்ததே இடையில விடாதரா தங்கையை பார்த்தேன் பார்த்து வெகு நாட்கள் இவர் தங்கையை பார்ப்பதற்கு முன்னாடி தர முடியாது அப்படியெல்லாம் நீங்க தவறா பேசாது தவறா சரி பார்த்தா வேணும் தங்கச்சி நல்லா இருக்கேமா கும்பிட்டு கேளு ஆ சரி என்ன என்ன அங்கே நான் இவ்வளவு தூரமா மாடு வேணும் உள்ள போ சரி தங்கையே நல்லா இருக்கியா தங்கையே நல்லா இருக்கியா ஏன் அப்படி பாடுபடுத்துற ஏன் அப்படி என்னமோ வைக்க போற என்னமோ சுத்தனை மாதிரி சுத்திக்கிட்டு பண்ணிட்டு விட மாட்டேங்கிறியா வைக்க போற எது சுத்தம் எது சுத்தம் என்னவா சுத்தனை மாதிரி வாழ் வளம் எப்படி இருக்க நல்ல வேலை மண்டையில உடுத்த உட்கார்ந்து இருந்துச்சு கூடலோரும் குண்டுமலி வாத குடிக்க வந்தவை வாச கொத்தமல்லி ஹோய் ஹோய் ஓட்டோ 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 லெஃப்ட் ரைட் ரைட் வாசல் குத்தமல்லி கூட கூட கூடலோரு குண்டுமல்லி ஒரு மனுஷன் உனக்கு செஞ்சிட்டு இது உதவி பண்ணிட்டு கீழே கிடக்குறானே அவனை தூக்கி விடணும்னு தோணுச்சா தங்கச்சிக்கு மனசு இல்ல கட்டிக்க போற பிள்ளைக்கு மனசு இல்ல இல்ல இந்த பிள்ளை தவளை மாதிரி படுத்துக்கலாம்ல பக்கத்துல வந்து தங்கச்சி அப்படியே ஜோலி பார்க்கலாம் பாக்குறியா நல்ல நாளும் பெரிய நாளுமா இந்த இடுப்பு வலிய சரி பண்ணிட்டு இந்த பிள்ளைய கூப்பிட்டேன் கோவப்படுது பத்தியா தங்கச்சி யாரு தங்கச்சி எவ்வளவு வருத்தப்படுது தங்கச்சி கிட்ட கொடுக்காம நீ அங்கே போய் கொடுக்குறிய அப்படின்னு வருத்தப்படுது அப்படி இல்லையா அப்புறம் அப்புறம் என்ன நீ நீ இவ்வளோ லேட்டாக புரிஞ்சுக்கிற அது அது தங்கச்சியாக இருந்துக்கிட்டு தம்பி அண்ணனாக இருந்துக்கிட்டு இப்படி புரிஞ்சுக்கிட்டு போ உள்ளுக்குள்ளே போய் ஒன்னா கூட அம்மா நீங்கள் சிரமப்படக்கூடாது நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு மண்டே
என் தண்ணி கிணி போட்டிருக்க அப்படியா, மட்டையா இழக்கிறாயா, என் கண்ணு முன்னாடியே முட்டாடி மட்டை இழக்கிற, என் தண்ணி கிணி போட்டிருக்க அப்படியா தங்கச்சி, பேசாதீங்களே நீங்க போங்க, ஐயா வேடு வரை வருக வரை வணக்கம், தாங்கள் யார் இங்கே வர வேண்டிய நாட்டில் பிறந்தாய், கண்ணி பருவத்தில் இமயத்தை வென்றாய், தமிழ் தாய் என்று தமிழன்பன் தமிழை வாழ்த்துவது போல என்று அதிகாரி எழுந்து மேல்மைகள் பலதரும் மேல்நிலைப்பட்டு விண்ணப்ப சமய திருத்தாள் வெளிந்து வெற்றியடைப்பட்டு அதை பொறுப்புல இருக்கிற தலைவிங்கிற பொறுப்புல இருக்கிறீங்க, உள்ள இருக்கிறதுமான இருக்குங்க வேடுவர் என்று ஒரு வார்த்தை கூறி நான் பிடிப்பதற்கு தாங்கள் ஒத்துழைப்போடு உறுதுணையாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். தெய்வ நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை என்பார்கள். மனிதனுக்கு தேவை இரண்டு வகை நம்பிக்கை, ஒன்று தன்னம்பிக்கை, மற்றொன்று தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை. அப்படி இரண்டு நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் கூடாங்க, ஆகையினால அப்படி நம்பிக்கையோடு வந்த என்னைய நீங்க சும்மா போய் சொல்லிடுவீங்க, எப்படியும் மன கொடுத்துருவீங்க நம்பிக்கையே இருக்கேன். துரட்டு கம்பால் அடிக்கும் முரட்டு ஜாதியார்னாங்கள், அதனால கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம். துரட்டு கம்பால் அடிக்கும் முரட்டு ஜாதியார்னாங்கள், கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம். நீங்க கம்ப கையிலே வச்சுட்டு தெரியறீங்க, அப்படின்னா தெளிவா சொல்லல, புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கலே இல்ல அது தெரியுதுங்க. முரட்டு கம்பால் அடிக்கும் நீங்க சும்மாவா அனுப்புவீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு தாங்க சொல்றேன். அதுக்காக நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போறோம், திருப்பி கொடுத்தோம்னா என்ன பண்ணுவீங்க? எங்க திருப்பி கொடுத்துருவீங்களா நீங்க? நீங்க கொடுக்கும்போது இப்ப நாங்க கொடுக்க மாட்டோமா? நாங்க உங்க இடத்துக்கு வந்திருக்கமா கேக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன், உங்க இடத்துக்கு வந்திருக்கமா? இல்லங்க, நீங்க தானே ஏன் இடத்துக்கு வந்திருக்கீயா? அப்ப நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு தான் போகணும். நான் எது என்ன எதிர்பார்க்க, வெறும் கையோட அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க. இல்லங்க, அத கொடுக்க வேண்டியத கொடுத்ததா நான் சொல்ல கேட்டி பேசுங்க. நான் வந்திருக்கேன் மான்குட்டி பிடிக்க, பெருமை மகத்துவம் இவ்வளவு நிறைஞ்சது. ஆத்தாடி
நல்ல சிறப்பு, நல்ல மகத்துவம். பாருங்க மேடு மேடு பள்ளம் எல்லாத்தையும் ஏறி 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 இறங்கி முடியாம இருக்க மத்தியால வெளிமலை சாரலுக்கு அப்ப வேறுக்கத்தானே செய்யும். நல்ல உடற்பயிற்சிங்க. உண்மைதாங்க, உடற்பயிற்சி. வேர்வை இது வெளியேறணும், அப்பதான் மனிதனுக்கு நோய் இல்ல. வேர்த்து வெளியேறணும், கெட்ட நீர்லாம் வெளியே போயிடணும், புரியுதுங்களா? அப்பதான் மனிதன் ஆட வைக்க இருக்கணும். அதனால மானுக்குள்ள பெருமை என்ன சொல்றேன் மச்சான், No, no.
மாட்டி பாங்கான ஓங்கும்பட பயபட்டு துஞ்சின சித்தி புத்தி அகங்காரம் இவளை கைதாக திரித்து ஐ முழங்கனை சுக்கானாக்கி உச்சி தொட்டு சோலை வாதத்தை சிந்தரளித்து தஞ்சமிடும் ஆனந்த வெள்ளத்தில் உள்ளிருக்கிறது வள்ளி மண்வட்டி. காரணம் காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. நாளை 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 என்று நாளை வீணாக்கி விடாமல் எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்தந்த சரிவர செய்யணும்டவா. காலம் செய்வதை கோலம் செய்யாது என்பார்கள். ஒன்றே செய், அது நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்கிறார்கள். அது இப்பவே செய். முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார். முயற்சியோடு வந்திருக்கேன். இந்த முயற்சி வெற்றியானம்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் மட்டும் மனசு வச்சு விடுவர மன பிடிச்சிக்கங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பிடிச்சிருவாங்க. முயற்சி திருவினையாக்க முயன்றின்மை இன்மை புகுத்தி விடுமா. வேடு வேறையா வேடு வேறே உங்களை மாதிரி நான் சொல்லலை. முயற்சி இருக்கணும். எதுக்கு முயற்சி இருக்கணும், எதுக்கு முயற்சி இருக்கக்கூடாது. அது சரி, அப்படி கேளுமா. நாக்க கொடுக்குற மாதிரி எந்த வேலையாக இருந்தாலுமே முயற்சி எடுத்தா தான் முடியும். ஆமாம், புரியுதா. அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் தடுப்பதை யாராலும் கொடுத்து விட முடியாது. விட்டு கொடுப்பவர்கள் அவனே விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. கெட்டு போவார்கள் விட்டு கொடுப்பதில்லை. எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியுமாங்க. எதை விட்டு கொடுக்கணும் அதை தாங்க கொடுக்க முடியும். எதை யாருக்கிட்ட எப்போ ஏன் விட்டு கொடுக்கணும். யான காரணம் இருக்கிறது. என்ன காரணம். தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா. என்னங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க. தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது. கௌரவத்தை விட்டு கொடுக்கணுமா. கௌரவத்தை விட்டு கொடுக்கலாம். நான் அகந்தைங்கிற அதை விட்டு கொடுக்கணும். நான்ங்கிற அகந்தையை விட்டு கொடுக்கணும். நான் என்ற அகந்தையை அதை விட்டுறணும். சரி புரியுதா. ஆக நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். நற்றாமரை குலத்தின் நல்ல அண்ணன் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றார் காமுறுதல் மூர்க்கரை மூர்க்கர் முகப்பார் முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணம். இந்த அண்ணன் என்ன பண்ணுமா. அண்ணா பாலை மட்டும் உறிஞ்சி தண்ணியை விட்டு தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் உறிஞ்சுமா. அப்ப நல்லது ஏதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இந்த பாலை மட்டும் உறிஞ்சினா எப்படி எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. இப்ப ஒரு அண்ணா தராகத்துல அண்ணன் தெரியுது தெரியுது. தாமரை தண்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்டுக்குள்ள தண்ணிக்குள்ளதான் அது இருக்கு. ஆனா அது என்ன பண்ணுமா, அந்த தாமரை தண்டில் இருக்கிற பாலை மட்டும் அப்படியே உறிஞ்சுமா தண்ணியை விட்டுருமா. அஞ்சு லிட்டரா இருக்கு. அஞ்சு லிட்டர் அப்படி தாமரை தண்டுக்குள்ள ஒரு பிசு பிசுப்பான திரவம் கொஞ்சம் தான் வரும். ஆமா அது என்ன அதுபாடு உறிஞ்சு குடிக்குது. உறிஞ்சிங்கிறமா உறிஞ்சிதானே எடுக்க. எப்படி குடிக்க இல்லைங்க. இவ்வளவு இருக்கும். நற்றாமரை குளத்தில் நல்ல அண்ணம் சேர்ந்தார் போல கற்றாரை கற்றார் காமுறுதல். காமுறுதல் என்ன விருப்பம். என்ன விருப்பம். என்ன விருப்பம். விருப்பத்தோட ஒண்ணு செய்யலாம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் விரும்புறாங்க, அதுக்கு பேரும் விருப்பம். சரி. ஆனா கற்றாரை கற்றவர்னு சொல்றாரு. கற்றவன் கற்றவன் விருப்பமா பேசுறது போது விருப்பத்தோட செயல்படலாமா. தமிழை உரையாடல். தமிழை இருவரும் கற்றறிந்திருக்கிறார்கள் என்றால் அதை ஆசையோடு பேசணுமா. உரையாடலாம். விருப்பா பேசாம ஆசையோடு பேசுறாங்க. விருப்பம் தெரிஞ்சுங்களே. விருப்பு வெறுப்பு ரெண்டு இருக்கு. விரும்புறது எங்க வெறுக்கிறது எதை அப்படிங்கிற சில இதெல்லாம் இருக்குல்ல. எல்லாத்தையும் விரும்பிட முடியாது. எல்லாத்தையும் வெறுக்கவும் முடியாது. வெறுத்துட முடியாது பாத்தீங்களா. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அது யாருகிட்ட முதல்ல விட்டு கொடுக்கணும் தெரியுங்களா. கட்டின மனைவிட தான் விட்டு கொடுக்கணும். நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும். தன்மானா சூடு சொரணை வாழ்க்கையில் இல்லாம போகும். கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும். மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். அப்பதான் வாழ்க்கை. உடலும் புலவர் இல்லாத சபையும் செங்கோல் இல்லாத நாடும் இப்போ மனைவி இல்லாத வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் அதுக்கு தான் சொல்லி வச்சா. இல்லாத அகத்திருக்க இல்லாத ஒன்றில்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லாத வெளியிடந்த உரைக்கு மேல் அவில் புலிகிடந்த துறாயிடம். இப்போ ஒரு கொண்டாட்டி புரிசன் கணவன் மனைவி இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க. இருக்கக்கூடிய இடத்துல கணவன் என்ன பண்ணுறாரு, வெளியில் ஒரு வேலை நிமித்தமாக வெளியில் போகிறாரு. வெளியில் போகிறாரு என்ன யோசனை இல்லை. வெளியில் போகிறாரு. வெளியில் போனோடனே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது ஏதோ காணும். ஆக காணும்னா என்னன்னா மனைவி ஆகும் புரிசு போனாரே ரெண்டு நாள் ஆச்சு காணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. எப்போ வருவார் வருவார்னு அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவர் வர்றது தெரிஞ்சா அப்படி வெகு தூரத்தில் வர்றது வச்சுக்கல என்ன பண்ணுமா தெரியுமா. மனைவி ஆகப்பட்டவங்க அப்படியே வாசப்படியில் வந்து நிலைக்கதை வந்துட்டு சார் புருஷன் வர்றாரு அப்படின்னு. ஆனால் வரையில் என்ன பண்ணணுமா தெரியுமா, அவருடைய முகத்தோற்றத்தை பார்க்கணுமா. முகத்தோற்றத்தை
இவர் சந்தோஷமாக வர்றாரா, இவர் ரொம்ப கோபத்தில் வர்றாரா அப்படின்னு மனைவிக்கு பார்த்தவனதுனால அதை குறிப்பிடக்கூடிய தன்மை. பார்த்தவனே தெரிய பார்த்தவனே அவர் கோபமாகவே வந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் வேர்த்து விரும்புறது இங்கே வர்றாருல இந்த பக்கத்தில் போய் அதாவது கோயிலாக இருக்கக்கூடிய அந்த வீடு என்ன ஆயிருமா, புளி அடைக்கப்பட்ட கூண்டு இருக்கு பத்தியில குகை அந்த மாதிரி ஆயிருமா. அதனால மனைவி கிட்ட எதனால விட்டுக்கொள்ள அதை பத்தி ஒண்ணு அவன் நம்ம கடை கடைசி வரை இருக்கக்கூடிய அவ ஏன்னா நம்மளை காப்பாற்றி தாய்க்கு பின் தாரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் பத்தியலா. இறைவன் எல்லாருக்குமா அமையுது, எல்லாருக்கும் அமையாது பத்தியலா, எல்லாருக்கும் அமைவதில்லை. சிலருக்கு மனைவி அமையும், சில பேருக்கு பேய் பிசாசு அமையும். காரணம் அதை வச்சுதான் உணவு பண்றான். ஒரு சில பேர் இருக்காளே வாழ்க்கையில, காரணம் என்னன்னா வெளியில் சிரிச்சு கூட ஊர் சிரிச்சு உள்ளதான் சிரிப்பேன் உள்ள வச்சு கரைஞ்சிருக்க சொல்லுவேன். ஆனால் வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் சரி என்ன பண்ணுறது நமக்கு அமைஞ்சது தான்டா புரியுதா. ஆண்டுக்கு வச்சது அஞ்சு இல்லாதது நினைத்து வருத்தப்படாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும் மனுஷன். உள்ளதை வச்சு இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே ஆண்டுக்கு வாஞ்சது அஞ்சு குருடுங்கிற மாதிரி அஞ்சு குருடு கூட போயிடாம அவளை என்ன பண்ணுமா, அசிங்கமாக இருந்தாலும் சரி அதான் ஒரு விஷயம் இருந்தமா. தன்னுடைய மனைவி எப்படி இருந்தாலும் சரி தொட்டு தலையிட்டோம் அவள் எப்படி என்ன நிலைமையில இருந்தாரு அவளை என்னென்ன தெரியுமா நினைக்கிறேன் நம்ம கொண்டாடி ரொம்ப ரதி மாதிரி இருக்காளா அழகா இருக்காள அப்படின்னு தான் சொல்லுமே தவிர அவன் மனசு போற மாதிரி நீ இப்படி இருக்கிறீ. உங்களுக்கு உதாரணத்துக்கு பேய வச்சு குடும்பம் பண்றது வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிற ஒரு நபரை எனக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லவா சொல்லவா. என்ன பண்றது அதாங்க ஒரு விஷயம் அது ஆண்டவன் நம்ம கையில் இல்லைங்க. அவன் அன்னைக்கு என்ன எழுதியிருக்கான மாத்தி எழுத முடியுமா, இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவன் என்று. யாருக்கு இப்படித்தான் அமையும் அப்படிங்கிற ஒரு கால கட்டங்கள் கணக்கு இருக்கிறது. அதான் சொன்னியா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் மனது மயங்கி உனக்கு வாழ்பவர் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் சகோதரன் போனா தோல் வலிமை வலிமை போயிடும். ஆமா மனைவி போனா எல்லாம் போயிடும் சகலமும். காரணம் தாய்க்கு ஒரு தாயாகப்பட்டவள் நம்மளை பெற்று வளர்த்தாளாக்கி எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஆள வரைக்கும் திருமணம் செய்யற வரைக்கும் அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமும் வந்து யாரு பாக்குறது அப்படின்னாக்கா அது தாரம் உறவு வீதி மறை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வர யாரோ அஞ்சு பத்தியில கேள்விக்குரியா தான் இருக்கு. அதுக்குதான் சொல்லி வச்சா அர்த்தமும் வாழ்வு இல்லைங்க, அர்த்தமும் வாழ்வு மகத்து மட்டை வெளி எம்பொழுது மெத்திய மாதிரி வீதி மட்டை விம்மி விம்மி கைத்தலைமையில் அழுகும் மைந்தர சுடுகாடு மட்டை அப்படின்னு சுற்றி படுறா பாவ புண்ணியம் வேட்டைக்கு போயிருக்கீங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாருமே வேட்டைக்கு போயிருக்காங்க, எல்லாரும் வேட்டைக்கு போய் ஒவ்வொரு மிருகத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க, நீங்களே வேட்டைக்கு போயிருக்கீங்க. ஏற்கனவே வேட்டைக்கு போய் என்ன பிடிச்சீங்க? ஏற்கனவே நான் வேட்டைக்கு போய் என்ன பிடிக்கல, எனக்கு கொடுத்தார்கள் பெற்றுக்கொண்டேன். அப்ப வேட்டைக்கு போய் பழக்கமே இல்லையோ? பழக்கமே இல்லையா? இதுல என்ன பழக்கம் வேண்டிய இருக்கு? நீங்க தானே சொல்றீங்க வேட்டைக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப நான் போகல எனக்கு பரிசா தான் கொடுத்தாங்கிறீங்க. ஆமா அப்புறம் பரிசு கொடுத்தவங்களுக்கு வேட்டையை பத்தி தெரியாது. அப்படி நீங்க நினைக்க முடியாது. அப்புறம் ஏன் முடியாது? இருக்கு என்ன காரணம் இருக்கு? இல்ல காரணம் இருக்குல்ல, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க முடியுமா? இருக்கு என்ன தெரியுமா? ஆக பழக்கமும் பழக்கம் இருக்க முடியல புரியுதா? அதான் விட்டு பாருங்க நான் எப்படி வேட்டையாடுறேங்கிறத அப்புறம் தெரிஞ்சு போயிடும். நீங்க எந்த இடத்துல மன பாத்தீங்க? வேட்டையில எத்தனை வகைகள் இருக்குங்க?
மண்டலம், மாமண்டலம், மண்டலா மண்டலம், ஆறு விதமான வேட்டைகள் இருக்கு. ஆறு விதமான வேட்டையில இப்படி எங்க ஆடாதீங்க, அங்க ஆடுங்க தெரியும் தெரியாமலாம் வந்து நிக்கிறான். எனக்கு என்னன்னு வர்றா, என்ன பாடுறா, மனசு அவர் தொலைக்கு வேற கூட்டிக்கிறீங்களா? இல்லங்க, இல்ல இல்ல, நீங்க இருக்கிறீங்களே பெரிய நடிகைங்க, நீங்க நடிகைன்னு இல்லன்னு வச்சுங்களே, மன்னார்குடியில இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்களா? அதான் சொல்றேன், வர மாட்டீங்க. பெரிய நடிகை நீங்க, நடிகை உலக மகா நடிகை, உலக மகா நடிகை தெரியாம மாதிரி ஒண்ணுமே தெரியாம நடிச்சு புடிங்களா? அப்படி நடிக்கிறதுக்குதான் அச்சம் மடம் நானும் பயிர் போய் இந்த குணங்கள் பெண்களுக்கு உண்டு. பிறக்கும் பொழுது இயற்கையாகவே ஆண்டவன் கொடுத்த படைப்புல உண்டு. அதுல அச்சம் என்பது பயம். எவ்வளவு பெரிய வீராங்கனையா இருந்தாலும் தனக்குள்ள ஒரு ஓரமா ஒரு அச்சம் இருக்கும். மடம் என்பது தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பதுதான் மடம். எனக்கு அதிகமாவே தெரியும் அந்த விஷயம். ஒரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு எது இருந்தாலும் கிடையாது, நாணம்ங்கிறது மிக மிக முக்கியம். வெக்கம், நான் வெக்கம். ஏன்னா காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஆன்மா நாப்பட்டம் வர்றான், ஒரு ஆன்மா எடுக்க எல்லா ஆன்மனை பார்த்தாலும் நாணம் வராது. நமக்கு எவனோ ஒருத்தனை பிடிக்குதோ அவனை பார்த்தாதான் நாணம் வரும். ஒரு விஷயம் தெரியுமா என்னங்க? நாணம் அதுக்கு தலைங்க, அந்த அச்சம் பயம் ஒண்ணு இருக்கணும்ல, ரெண்டுமே கலந்து இருக்கணும். அச்சம் நாணம் வரும், அச்சம் என்பது வேறு. சரி, ஒரு விஷயம், ஒரு விஷயம், சபையில ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருக்காங்க வச்சுங்களேன். சரி, உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நாணம் பட்ட நான் நடிக்க முடியுமா? இருங்க, காலையில காசு வாங்க முடியுமா? வெக்கப்பட்ட காலையில பணம் வாங்க முடியுமா? தெரிஞ்சுங்க, என்னங்க இருக்கணும் அது வேற. இது எங்க செய்யணுமோ தொழில், தொழிலுக்கு செய்யணும். நான் பொதுவான கருத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு பத்து பேர் உட்கார்ந்து ஒரு பெண்மகள் போய்கிட்டே இருக்கா, போய்கிட்ட என்ன பண்ண தெரியுமா? அப்படி பெண்மகள் இருக்கானா, அப்படி ஒதுங்கி அப்ப நாணத்தோட போனோம்னா வர்றா, யாரும் கிடாது, பசுமந்திரி மாதிரி போறா அப்படின்னு. அதே போல ஆம்பளை இருக்கிறதுல திட்டு திரு திருத்து நாணம் இல்லாம ஒரு பயம்லாம் பண்ண வச்சுங்களே, என்னடா அவ மாடு மாதிரி போறா. ஒரு விஷயத்த பாருங்க, இந்த மேடையில நிக்கும் போது நீங்க ஆன்மகன் நிக்கிறீங்களே, இப்படி ஒதுங்கி போன வச்சுங்களே, என்னை வந்து அங்க பாரு அந்த பிள்ளை பசு மாதிரி போகுது பாருங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. வள்ளி சரியில்லப்பா, வள்ளிக்கு பேச தெரியல, வள்ளிக்கு இப்ப ஆட தெரியல, வள்ளிக்கு ஆட தெரியலன்றாங்க. அப்போ எங்க போகணுமோ அங்கதான் போகணும். நாடகம் முடிஞ்சிருச்சு, இப்ப நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுல இருந்து தண்ணி எடுக்க போறேன். அங்க போகும்போது ஓரமா ஒதுங்கி போகலாம், பசு மாதிரி போகலாம். இங்க பசு மாதிரி போக கூடாது, புலி மாதிரி இருக்கணும். அப்பதான் மேடை பேசி கத்தாழ போல.
மாத்தி பேசிக்கிட்டு கத்தாழ போல Thank you.
பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே பண்டு பண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாம்